நிகழ்ச்சிகள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. போய் மேக்ஸின்ஸ் வாங்கி வந்து சீக்கிரமா வந்துடுங்க. அனந்தி, அனந்தி. அம்மா, நீங்களா? சௌக்கியமா இருக்கியா? இருக்கேம்மா. அடடே, உன் பொண்ணு எவ்வளவு பெரியவளா வளர்ந்துட்ட. ஆமா, நல்லம்மா எங்க? நீ மட்டும் தனியா எங்க பரப்பிட்ட? என் கணவர் வீட்டுக்கு போறேம்மா, வெளிநாட்டிலிருந்து. அவர் இந்நேரம் வந்திருப்பார். அப்படியா? நீயும் உன் கணவரும் சந்தோஷமா வாழணும் ஆனந்தி. அம்மா, உங்க கல்யாணத்துக்கு என்னால வர முடியாம போச்சு, என்ன மன்னிச்சிருங்கம்மா. ஆனா உங்க கல்யாணம் நல்லபடியா முடியணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிட்டேன். உன் மனசு போலவே என் கல்யாணம் நல்லபடியா நடந்துச்சு. எங்க அத்தானையும் நான் கல்யாணம் செஞ்சுக்கிட்டேன். ஆனந்தி, அவர் ரொம்ப நல்லவர், என் மேல உயிரையே வச்சிருக்காரு. இதை விட ஒரு பெண்ணுக்கு என்னம்மா வேணும்? உண்மைதாம்மா, ஒரு பெண்ணுடைய வாழ்வும் தாழ்வும் அவளுக்கு அமைகிற புருஷனை பொறுத்துதாம்மா இருக்கு. அம்மா, நீங்க கொடுத்து வச்சுங்க, நீங்க மஞ்சள் குங்குமத்தோட நீடும் வாழணும். அம்மா, உங்க யாருமா? இவங்க தாம்மா நமக்கு உயிர் கொடுத்தவங்க. அட்டா, அட்டா, சீக்கிரமா வாங்க, வாங்க சீக்கிரம். ஆனந்தி, ஆனந்தி, அத வராரு, அவருதான் என் கணவர். ஐயோ, சீக்கிரமா வாங்க அத்தா, நான் வரேம்மா. எங்க அத்தானே நான் கல்யாணம் செஞ்சுட்டேன். ஆனந்தி, அவர் ரொம்ப நல்லவர், என் மேல உயிரையே வச்சிருக்காரு. இதை விட ஒரு பெண்ணுக்கு என்னம்மா வேணும்? அம்மா, நீங்க கொடுத்து வச்சிருங்க, நீங்க மஞ்சள் குங்குமத்தோட நீடூழி வாழணும். அம்மா, இந்த குழந்தையுடைய முகத்தை பார்க்கும் போதெல்லாம் உங்களுடைய அன்பும் கருணையும் தாம்மா என் கண்முன்னால தெரியுது. நீங்க செய்த உதவிக்கு நான் என்ன கைமாறு செய்யும்? இந்த ஏழகத்து உயிர் தாம்மா இருக்கு. இந்த ஏழகத்து உயிர் ஒண்ணுதாம்மா இருக்கு. உயிர் ஒண்ணுதாம்மா இருக்கு. உயிர் ஒண்ணுதாம்மா இருக்கு. புது பார ஸ்தாபித்த குடும்பத்தோட வராங்களா, அவங்களுக்கு வேலை ஏற்படலாம், நாம தான் செய்யும். சீக்கிரம் போய் வேலையெல்லாம் கவனி போ. வந்துட்டாங்க, நான் போய் பாத்து பண்றேன். என் பேரு சங்கையாங்க, நான் இங்க வாட்ச்மேன். அப்படியா? வெரி குட். கார்ல பெட்டி படிக்க எல்லாம் இருக்கு, அதை எடுத்துட்டு வாங்க. உமா, அண்ணா, அண்ணா, வாமாடியா. கும்பிடுறேங்க. பெரியவரே, யார் இது, உங்க பொண்ணா? இல்லம்மா, பேத்தி. வெந்நீர் போட்டு தயாரா வச்சிருக்கீங்க, ஐயா சீக்கிரம் குடிக்க சொல்லுங்க. அண்ணா, நீ போய் காபி போட்டு சீக்கிரம் கொண்டு வா, நான் போய் காய்கறி வாங்கிட்டு வந்துடுறேன். சீக்கிரமா காபி கொண்டா, அவர் குடிச்சுட்டா. ஆனந்தி, ஏம்மா ஆனந்தி உனக்கு எப்படி தெரியும்? அதை ஏம்மா கேக்குறீங்க? அது ஒரு பெரிய கதை. இத வந்துட்டேன், நீங்க போங்கம்மா, நான் கொண்டு வரேன். அத்தா, காபி இப்ப வந்துடும். உமா, அந்த ஃபைல்ஸ் எல்லாம் சீக்கிரமா ரெடி பண்ணி வை, இப்போ வந்துடுறேன்.
இப்படி வேமா. நீங்களா? நீங்க செத்து போயிட்டு தான் நினைச்சிட்டு இருந்தோம். யாரம்மா நீ? என்ன சொல்ற? என்ன யாருன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனா நீங்க யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். ஐயா, நீங்க படிச்சவங்க, எல்லாம் தெரிஞ்சவங்க. நீங்களே இப்படி செய்யலாமா? இது உங்களுக்கு நியாயமா? எங்க ஆனந்தி வாழ்வையே வீணாக்கிட்டீங்களே ஐயா. என்ன? ஆனந்தி உங்களுக்கு தெரியுமா? ஆமா, நான் அவனுக்கு வேண்டியவதான். நீங்க இங்க நிம்மதியா இருக்கீங்க. ஆனா நீங்க செத்து போயிட்டுதான் நினைச்சு அங்க ஒரு ஜீவன் தினமும் செத்துக்கிட்டு இருக்கையா. உங்களால எத்தனை பேரோட நிம்மதி அழிஞ்சு போச்சு தெரியுங்களா? அம்மா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆனந்தியை தெரியுமான்னு கேட்டீங்களே, அந்த பொண்ணுடைய வாழ்க்கை கெடுத்தவரே இவர்தான் அம்மா. இவர் நம்பி மோச போன அந்த அப்பாவி பொண்ணு அவமானம் தாங்க முடியாம தற்கொலை செஞ்சுக்கிட்டா அம்மா. யார் சொன்ன ஆனந்தி செத்து போயிட்டதா? அவ குழந்தையோட முக்கியமா இருக்கா? ஆனந்தி உயிரோடு இருக்கலாம் உபா, உனக்கு அவனை தெரியுமா? எனக்கு நல்லா தெரியும். அவ கொஞ்ச நாள் என்னுடைய ஆதரவுல தான் இருந்தா. நாம ஊர்ல இருந்து வர்றப்ப மருதூர் ஸ்டேஷன்ல அவளை சந்திச்சு நீங்க தான் என் கணவர்னு உங்களை அவளுக்கு காட்டினோம். அவ எதுவுமே பேசாம போயிட்டான். அவ அப்படி ஏன் போனாங்கிறது இப்பதான் எனக்கு புரியுது. நான் செஞ்ச ஒரு சின்ன உதவிக்காக என் வாழ்க்கையில குறுக்கிட வேண்டான்னுதான் அவ ஒதுங்கி போயிருக்க. ஐயோ, எங்க அம்மா சொன்னதை கேட்டு நான் பெரும் பழிக்கு ஆளாய். ஆனந்தி, கண்மணி, அவசரப்பட்டு நான் ஒரு நாள் ஒருத்தர் கிட்ட சிரிச்சதுனால தான் விதி என்ன வாழ்நாள் பூராவும் அழ வச்சிடுச்சு. உனக்கு சொன்னா புரியாதுமா? நீ தூங்கு. ஸ்டேஷன் மாஸ்டரா, அவருக்கு ஒரு தங்கையா. அந்த தங்கைய அவர் ரொம்ப அன்பா வளர்த்தாரா. அவ அண்ணனால வச்சுட்டு ஓடி போயிட்டாளாத்த அண்ணனுக்கு அவமானத்தை கொடுத்த அந்த செண்டாளி நான் தாமா. அந்த தாமா மாமா, இப்ப நாம அவர்கிட்ட தாமா போயிட்டு இருக்கோம். கண்மணி, உன் மாமா உதாரணம், அவர் கவலை எல்லாம் மறந்துடுமா. மாமா ரொம்ப நல்லவருமா, அன்ப வளர்ப்பார். இனிமே நீ அவர்கிட்ட தம்மா இருக்கணும். சார், தங்கச்சி கொடுங்க சார், தங்கச்சி மடத்து கொடுங்க. என்னடா சொல்ற?
பார்த்தழுவேன் நீ கொடு
உங்களை விட்டு யார் நிழலில் போயிருப்பேன், யார் நிழலில் போயிருப்பேன். காகிதத்தில் கப்பல் செய்து கடல் நடுவே ஓடவிட்டேன். மணல் எடுத்து வீடு கட்டி மழை நீரில் நனையவிட்டேன், மழை நீரில் நனையவிட்டேன். தங்கப்பட்ட மகளா? என் தங்கச்சி பெத்த போட்டு ஏமா, யார் உனக்கு இந்த கதையெல்லாம் சொன்னா? உங்க அம்மா எங்க? அருந்தி, 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 அருந்தி. ரொம்ப கொடுத்து வச்சவன் என் தங்கச்சி, என்கிட்ட கொண்டுட்டு வந்து செத்துட்டி ஆண்டவா. அம்மா, அண்ணா, அம்மா, அண்ணா, அப்பா, சிரிங்கண்ணா சிரிங்கண்ணான்னு சொல்லுவியே, என்னை ஏம்மா இப்படி அழவச்சிட்டு போனேன்? ஆண்டவரே, என் கண்ணீரை துடைக்க முடியாதுங்கிறதுனாலதான் உன்னை என்கிட்ட கொண்டுட்டு வந்து சேர்த்துட்டாரு சொல்லு. என்ன மன்னிச்சிடுங்கம்மா, மன்னிப்பு கேட்க வேண்டியது நான் தான். வாழ்க்கை இப்படி ஆறதுக்கு காரணம் என் வாழ்க்கையை நானே தான் நாசமாக்கிட்டேன். நான் இருந்து உங்களுக்கு அவமானத்தை கொடுக்க கூடாதுன்னு தான் நான் வீட்டை விட்டு வெளியேறினேன். இப்போ என் குழந்தைய அனாதையாக்கிட்டு போயிடுவேணுங்கிற பயம் எனக்கு வந்துடுச்சு. என்ன விட்டு பிரிஞ்சு போக உன்னை விட மாட்டேம்மா. நான் உங்களுக்கு கொடுத்த கஷ்டம் எல்லாம் போதாதா? நானே தேடிக்கிட்டேன். ஒருவேளை என் கணவர் என்ன தேடி வந்தா என் குழந்தை அவர்கிட்ட ஒப்படைச்சிடுங்க. நான் எப்படி மாணவர்கிட்ட சொல்லுவேன்? என்னென்ன சொல்றீங்க? நீ திருவிழாவுக்கு போயிட்டு வந்த அன்னைக்கு உண்மை தெரியாம ஆத்திரப்பட்டு உன்னுடைய புருஷனை நான் கொண்டுட்டேம்மா, கொண்டுட்டேன். இல்லைண்ணா, அவர் சாகல, உயிரோடு தான் இருக்கார். கணவர் உயிரோடு இருக்காரா? அவரை நீ பார்த்தியா? உன் கணவர் உயிரோடு இருக்காரா? அப்படிதான், நான் கொலகாரம் இல்லை. அரந்தி, ஏன் உன் கணவரை கூட்டிட்டு வரல? உன்னை உன் கணவரையும் குழந்தைய அம்மா பார்த்தாங்கன்னா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க அரந்தி. அம்மா வந்துட்டாங்க. ஆமாம்மா, அம்மா வந்துட்டாங்கம்மா. உன்னை பாக்குறதுக்காக தான் அம்மா அவங்க உயிரையே வச்சுக்கிட்டு இருக்காங்க. மடி அம்மா, இல்லம்மா, நான் சிரிக்கிறேம்மா. இந்த மாதிரி நான் சிரிக்கிறேம்மா. உங்க அம்மா என்ன சேர்க்க சொல்லிருக்காம்மா? நான் சிரிக்கிறேம்மா. சிரிக்கிறோம்மா.
அன்னையின் கரங்களிலே அரும்பாக தவழ்ந்தாள், அண்ணனின் கரங்களிலே அழகாக வளர்ந்தாள், ஆசையின் கரங்களிலே மலராக மலர்ந்தாள், அன்பு கரங்களிலே அடைக்கலமாய் விழுந்தாள், அடைக்கலமாய் விழுந்தாள். ஆனந்தி வந்திருக்கிறாம்மா. அம்மா, நீ யார பாக்கணும் பாக்கணும்னு துடிச்சியோ அந்த மக வந்திருக்கிறம்மா. சிதஞ்சு போல நம்ம குடும்பம் ஒண்ணு சேர்ந்திருக்கிற இந்த கங்குள்ளா காட்சிய பாருமா. அம்மா சிவராமா. ஆமாம்மா, சின்ன வயசுல என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போறியே, அந்த செல்வம் அம்மா இது, அதை காப்பாத்தி வீரோடு உங்ககிட்ட ஒப்படைக்க என்னால முடியாம போச்சு அம்மா. முதல்ல ஒருத்திய கூட்டிக்கிட்டு வந்து மகன் சொன்ன, இப்ப ஒரு கொலை கூட்டிக்கிட்டு வந்து மகன் சொல்ற, என்ன நம்ப வைக்க நீ கொலை கூட செய்வ? என் மாசை இல்லை, நான் தான் மகன் சொல்றதுக்கு ஆனந்திய உயிரோடக்கியே எனக்கு இல்லையப்பா. ஏன் நீ போய் சொல்றது இல்லாம அந்த பச்சை குழந்தைய போய் சொல்ல வச்சு நினைச்சு நினைச்சு நானும் கொஞ்ச நாள்ல செத்து போயிருந்த சந்தோஷம். ஐயோ ஆனந்தி, மாமா 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 கண்ணு